பகுத்தாய்வு அதை பத்தி தான் பார்க்க போறோம் முன்னாடி ஆசிரியர் கற்பிச்சு கொடுத்தேன் அதனுடைய மீதியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரியா கவனி உலைமீனுடைய சிறப்பு இயல்புகள் பண்புகளை பத்தி தான் பார்க்க போறோம் முதல் பண்பு என்ன அப்படினா வேலை சரியா இடம் பெயர கூடியது சரியா ஒரு இடத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் நாம என்ன செய்யலாம் வேலைகளை செய்யலாம் அடுத்து பாரு உழைப்பு என்பது செயல் உற்பத்தி காரணியாகும் உழைப்பினுடைய செயல் என்ன அப்படினா உற்பத்தி காரணிகள் உற்பத்தி காரணிகள்னா என்ன அப்படினா உற்பத்திக்கு தேவையான பொருட்கள் சரியா தண்ணீர் விதைகள் எல்லாம் தான் என்னது உற்பத்தி காரணிகள் அடுத்து வேலை என்பது பல வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க பிரிச்சு சொல்லிருக்காங்க அதுல ரெண்டு வகை உண்டு ஒன்னு வந்து நம்மளுடைய சொந்த உடல் சார்ந்த வேலைகள் அடுத்து இரண்டாவது வந்து நம்மளுடைய அறிவு சரியா அறிவு சார்ந்த வேலைகள் இப்ப உடல் சார்ந்த வேலைக்கு வந்து விவசாயிகள் நம்மளுடைய சொந்த இடத்துல என்ன செய்றாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க அதுதான் என்னது உடல் சார்ந்த வேலைகள் அறிவு சார்ந்த வேலைகள் என்ன அப்படினா ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் உங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க படிச்சிட்டு வேலையை செய்றாங்க சரியா அதுதான் அறிவு சார்ந்த வேலைகள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருச்சா வெரி குட் அடுத்து பாருங்க நான்காவது உழைப்பு வந்து அழியக்கூடியது சரியா ஒரே மாதிரி எல்லாரும் வேலை செய்ய முடியாது வேலைகள் வந்து வித்தியாசப்படும் இப்ப வயது அதிகமா ஆயிடுச்சுன்னா நம்மளால வேலைகளை செய்ய முடியாது வேலையினுடைய அளவுகள் என்ன செய்யலாம் வித்தியாசப்படும் சரியா அடுத்தது பாரு உழைப்பை உழைப்பாளிகளிடம் இருந்து என்ன செய்ய முடியாது பிரித்து எடுக்க முடியாது சரியா அடுத்தது மூலதனத்தினுடைய சிறப்பியல்புகள் அது என்ன முதல் வந்து மூலதனம்ங்கிறது என்னது பணம் அதை தான் நம்ம என்ன செய்யறோம் மூலதனம் சொல்றோம் இப்ப மூலதனம் வந்து மனித முயற்சியால என்ன செய்யுது உருவாக்கப்பட்டது சரியா நம்மளுடைய சொந்த சொந்த முயற்சியினால என்ன செய்யறாங்க உருவாக்கப்பட்டது தான் மூலதனம் சரியா நம்ம வேலை செய்யாம பணம் கிடைக்குமா கிடைக்காது சரியா அப்ப நம்ம சொந்த உழைப்ப பயன்படுத்தி செய்யறோம் வேலைகளை செய்யறோம் சரியா அடுத்தது பாரு மூலம் நம்மளுடைய மூலதனம் என்ன செய்யறோம் நம்ம பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு செஞ்சிருவியா இல்ல வங்கியில என்ன செய்யறோம் சேமிச்சு வைக்கிறோம் அப்ப நீண்ட நாள் அதை என்ன செய்யலாம் பாதுகாப்பா வைக்கலாம் அடுத்தது மூலதனம் வருமானம் தரக்கூடியது சரியா இப்ப வருமானம் நம்ம எப்படி ஈட்டுறோம் அப்படின்னா மாதந்தோறும் வேலை செஞ்சு அதன் மூலம் நம்மளுக்கு என்ன செய்யுது பணம் கிடைக்குது சரியா மாதந்தோறும் என்ன செய்யறோம் சம்பளம் வாங்குறோம் அதுதான் எனது மூலதனம் அடுத்தது மூலதனம் மனிதனுக்கு மனிதன் இடத்திற்கு இட பெயரக்கூடியவை ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதன் வந்து மூலதனம் பணம் பணம் எல்லாரும் ஒரே சமமான அளவு சம்பாதிக்கிறாங்களா இல்ல சரியா இடத்திற்கு இடம் என்ன செய்யுது மாறுபட்டு காணப்படுது அடுத்தது மூலதனம் ஓய்வு பெறக்கூடியது அப்படின்னா ஓய்வுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா குறைந்து காணப்படுறது சரியா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா வெரி குட் அடுத்த வகுப்புல ஆசிரியர் கேள்வி கேட்டு என்ன செய்யணும் பதில சொல்லணும் சரியா அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இவ்வளவு நேரம் வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ